மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய ஐஜி இன்று வந்து ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கீங்க இனிமேல் விமான நிலையங்களில் இது போன்ற தவறு நடக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் மொழி திணிப்பை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக இந்தி மொழி திணிப்பை இந்தி வெறியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு எங்களின் மீது திணித்தீர்கள் என்றால் முதலில் எச்சரிப்போம் போராடுவோம் முற்றுகையிடுவோம் மீறினால் அது விமான நிலையமாக இருந்தாலும் சரி தொடர் வண்டி நிலையமாக இருந்தாலும் சரி மத்திய இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி அடித்து நொறுக்கப்படும் தீக்குறையாக்கப்படும் என்பதை எச்சரிக்கை அண்ணாமலை ஆடு மாடு ராஜாவோ மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ உங்களை தூக்கி பிடிக்குமா அதாவது உயர் சாதியினுடன் இடஒதுக்கீட்டுல ஒருபோதும் ஓபிசியினர் வர முடியாது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்த நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அளவிற்கு வளர்ந்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் சமூக நீதி நீங்கள் சமூக நீதியின்பால் அந்தஸ்தையும் அந்த இடத்தையும் பிடித்துவிட்டு மீண்டும் ஆடு மாடு மேய்ப்பதற்கு வந்தீர்கள் என்றால் இதுதான் சனாதனம் இந்துத்துவத்தினுடைய துணை போகின்ற இந்துத்துவ கைக்கூலியாக செயல்படுகிறார் என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் சனாதன கைக்கூலியாக அண்ணாமலையும் செயல்படுகிறார் அப்புறம் கனிமொழியை அவன் கேட்டது மிகப்பெரிய தவறு அது வன்மையா கண்டிக்கத்தக்கது இன்னொரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறேன் இப்ப உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறான்ல அந்த சனாதன கைக்கூலி ஹெச்ராஜா அவனை முத முத சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு பேசுங்க தாளமுத்து நடராஜன் இருவரினுடைய சமாதி எங்கே இருக்கிறது நினைவிடம் எங்கே இருக்கிறது ஒரு நினைவிடத்தை கூட கட்ட துப்புள்ளாத திமுக மொழி குறித்து பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தின் போது மத்திய அமைச்சரினுடைய மத்திய அமைச்சரவையில் இருந்த பா சிதம்பரம் சொன்னாரு இந்தியாவினுடைய தேசிய மொழி இந்தின்னு சொன்னாரு அன்னைக்கு வாயில என்ன வச்சிருந்தீங்க திமுக காரர்கள் அன்னைக்கு எனக்குன்னு ஒரு மொழி உரிமை இருக்கு கன்னடனுக்கு ஒரு மொழி உரிமை இருக்கு தெலுங்குனுக்கு ஒரு மொழி உரிமை இருக்கு மலையாளிக்கு ஒரு மொழி உரிமை இருக்கு இதே வார்த்தையை கர்நாடகாவினுடைய பெங்களூர் ஏர்போர்ட்ல நீ சொல்லிருவியா பெங்களூர் ஏர்போர்ட்டை தீய வச்சு கொளுத்திடுவான் இந்தி பொறுக்கீர்கள்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பொறுக்கிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னென்னா தமிழ்நாடு போன்ற மொழி மொழியின்பால் உணர்வுள்ள எல்லாம் கொச்சைப்படுத்துவது அதற்குண்டான எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக கனிமொழியை நோக்கியும் திமுகவை நோக்கியும் நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம் பத்தாண்டு காலம் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தது யார் தமிழ் தெரிந்தவர்கள் வேலைக்கு இருக்க வேண்டும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குமா இருக்காத அந்த வேலையை செய்ய தவறியது திமுக என்கின்ற குற்றச்சாட்டை நான் இதுக்கு வைக்க விரும்பும் சார் வணக்கம் வணக்கம் முக்கியமா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் போயிட்டு சர்ச்சை நினைக்க விமான நிலையத்தில் இந்தி ரீதியாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்தி படித்தா இந்தி படிக்கணும்னா நீங்கள் எப்படி இந்தியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு எம்பி கனிமொழி கேட்டதாகவும் அது ஒரு பெரிய சர்ச்சையாக பேசும்போதாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு எதிர்மையாக சச்சராஜா ஒரு ட்வீட் போட்டு செய்திருக்கிறார் இந்தியா வந்த அம்மாவுக்கு தெரியும் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்ன மாதிரி சார் பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல சார்ன்னு சொல்கிறதே நான் வெறுக்கிறேன் நீங்கள் ஐயான்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா மயில்வேன் அடுத்து வந்து கனிமொழி அவர்கள் வந்து விமான நிலையத்துக்கு போனப்ப உங்களுக்கு இந்தி தெரியாதா இந்தி தெரியவில்லை என்றால் நீங்கள் இந்தியர் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை வைத்ததாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்து இந்த மாதிரி வினா எழுப்புனாங்க அதன் குறித்து பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தியை அதாவது வந்து கீச்சு பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அதற்கு எதிர்வினையாட்டுகிறேன் என்ற பெயரில் வந்து ஹெச்ராஜா வந்து பதிலளிக்கிற மாதிரி அவரும் அவருடைய கீச்சு பக்கத்தில் ஒரு செய்தியை வெளியிடுறாரு ஒரு புகைப்படத்தோடு வெளியிடுறாரு அப்படி போடுற புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படத்தில் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து மொழிபெயர்த்து வந்து இந்திய மொழிபெயர்த்து அவங்க தகப்பனாருக்கு சொன்னதாக வந்து ஒரு படத்தை போட்டு சமூக வலைதளங்களில் பரப்பிடாரு ஹெச் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவர் எப்படியுமே ஒரு உலக பொய்யன் என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து பாடாத தேனீக்கள்னு சொல்லி அவர்கள் வந்து கதை வசனம் எழுதி வெளியிட்ட போது அது சிவக்குமார் வீட்டில் போய் எடுத்த படம் அது அந்த புகைப்படத்தை தான் அதை போடுறாங்க சிவக்குமாரை எதிர்த்தாப்பில் நின்று பேசிக்கிற மாதிரி இவங்க கனிமொழியும் கலைஞரவர்களும் உட்காந்துருக்கிற மாதிரியான பகை புகைப்படம் தான் அதில் வந்து சிவக்குமாருடைய படத்தை மட்டும் வெட்டிட்டு கனிமொழியும் அவர்களும் உட்காந்துருக்கிற மாதிரியான படத்தை டீச்சு பக்கத்தில் போட்டு அதை பரப்பி அதை வந்து உலக நாடுகள் முழுவதும் வெளியில் தெரிகிற மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அவர் மொழிபெயர்த்து சொன்னார்ன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஹெச்ராஜா சொல்வது என்பது அவர் ஒரு உலக பொய்ன்றது வந்து அதிலேருந்து நமக்கு நிறுவனமாகுது நம்ம திரும்ப திரும்ப அவங்க பொய் பேசிக்கிட்டே இருக்காங்க பொய் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் இந்த இப்போ இந்த பொய்யின் மூலமாக வந்து ஹெச்ராஜா அம்பலப்படுறாரு ஒவ்வொரு தடவை அவர் அம்பலப்பட்டாலும் அதிலருந்து அவர் வந்து மீளப்படுறதில்லை ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து வேலையே அதுதான் பொய் சொல்றது சேர்த்து கேட்டுறேன் ஏன்னா அவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா விஜயா இருக்கட்டும் சூர்யா இருக்கட்டும் இவர்களா வந்து கிறிஸ்துவ கை கூலிகள் விஜய் சேர்ந்து கிறிஸ்துவ கை கூலிங்கிற வார்த்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம இதையும் எப்படி எடுத்துக்கிறது இல்ல இவர் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் வந்து கிறித்தவ கைக்கூலினா எச்ராஜா வந்து ஒரு சனாதன கைக்குலி இந்து மதம் சொல்லணும் இனிமேல் நம்மளை என்ன சொன்னால் அவரை வந்து வந்து ஒரு இந்தி பொறுக்கி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை அவருக்கு ஒரு இப்போ இப்போ இனிமேல் நீங்கள் யாராவது கூப்பிட்றதா இருந்தால் சனாதன கைக்கூலி ராஜா அப்படி சொல்லணும் இந்துத்துவ கைக்கூலி இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்கின்ற இந்து மத கைக்கூலி இந்துத்துவ கைக்கூலி அப்படி சொல்லலாம் சனாதன கைக்கூலின்னு சொல்லலாம் இந்தி பொறுக்கின்னு சொல்லலாம் எப்படின்னா இந்தியை வந்து எப்படியாவது சமஸ்கிருத பொறுக்கின்னு சொல்லலாம் இப்படி வந்து நம்ம வந்து பல வார்த்தைகளை வைக்கலாம் பீகாரிலிருந்து வந்து குடியேறிய பீகார் வந்தேரின்னு சொல்லலாம் இப்படி வந்து பல வார்த்தைகளை வந்து நம்ம ஹெச் ராஜாவுக்கு வந்து கொடுக்கலாம் பல பட்டங்களை கொடுக்கலாம் ராஜா வந்து ஒரு பொய்யை சொல்கிறாருன்றது வந்து நமக்கு முழுமையாக தெரியுது அது கனிமொழின்னு அல்ல யார் போனாலும் அந்தந்த நாட்டினுடைய தாய்மொழி தெரிந்தவனுக்கு வேலை செய்வதற்கு வேலையாட்கள் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவர்கள் தான் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவன் இந்த மொழியில் தான் பேசணும் இந்த மொழியில் தான் பேசணும்னு எவனுக்கும் சொல்கிற அதிகாரம் இந்த நாட்டில் எவனுக்கும் கிடையாது நான் எந்த மொழி வேணாலும் பேசுவேன் எனக்கு தெரிந்த மொழியில் அவனை வேலைக்கு ஆள் வைக்கணும் அதுதான் அந்த நான் மக்களினுடைய சேவை செய்வதற்கான அடையாளமாகாம பாதுகாப்பு பணியில் இருக்கிற ஒரு வேலையால் எனக்கா வேலை செய்ய வந்த ஒரு வேலையால் என்னுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறவன் நான் கட்டுற ஒவ்வொரு வரிப்பணத்துலையும் சம்பளம் வாங்குகிற ஒரு கூலி அதை தான் அதை முதல்ல அவன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் பெரிய பாதுகாப்பு படம் அது இதுலனா அவன் இந்தியை பேசணும்னா அவன் மொழியை நான் ஏன் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு எனக்கு தெரிந்த மொழியில தான் நான் பேசுவேன் நான் எனக்கு தெரிந்த மொழி இருபத்தி மொழி இந்திய மொழி அது மாதிரி விளங்கிக்கங்க நீங்க நான் போன காணொலியிலே அதான் சொன்னேன் திரும்ப திரும்ப இதை ஏன் பதிவிடுறேன்னா இருபத்தி மொழிகள் இந்தியாவினுடைய மொழிகள் இந்த நாட்டுக்குன்னு தேசிய மொழி எதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் வியாபாரம் செய்ய வர்றவன் இல்லை தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அயல் வேலை செய்து வந்து இந்திய நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இறங்குறவன் யாரா இருப்பான் இந்த மண்ணினுடைய மகனாதான் இருப்பான் அவனுக்கு தமிழ் தான் தெரியும் நீங்க பெரும்பான்மையான மக்கள் நூத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் தமிழ் பேசுகிறவன் தானே தமிழ்நாட்டில் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னா அவன் வந்து இந்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறதுல கூட உரிமை இருக்கு தமிழ்நாட்டினுடைய விமான நிலையத்துக்குள் கேட்க வேண்டிய தேவை என்ன கேள்வி எழுப்புறோம் கனிமொழியை அவன் கேட்டது மிகப்பெரிய தவறு அது வன்மையா கண்டிக்கத்தக்க கனிமொழியை நோக்கியும் திமுகவை நோக்கியும் நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் பத்தாண்டு காலம் கிட்டத்தட்ட பதினைந்தாண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்தது யாரு நீங்க தான் இருந்தீங்க அப்ப மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா இந்த தமிழ்நாட்டினுடைய விமான நிலையங்களில் எல்லாம் தமிழ் ஒழிக்க வேண்டும் தமிழ் தெரிந்தவர்கள் வேலைக்கு இருக்க வேண்டும் எண்ணம் எங்களுக்கு இருக்குமா இருக்காதா அந்த வேலையை செய்ய தவறியது திமுக என்கிற குற்றச்சாட்டை நான் இதுக்கு வைக்க விரும்புகிறேன் ஏன்னு சொன்னா நீங்க அப்படி வைக்க மறுத்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு உங்களை ஒருத்தன் கேள்வி எழுப்புறான் அப்படின்றத நீங்க நினச்சிக்கோங்க இல்ல கட்சியோட மைய காரணம் என்னன்னா இந்தி தெரியாம நீங்க எப்படி இந்தி இருக்க முடியும் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா இது எந்த பின்புலத்தில் எந்த அரசியல் கருத்தாக வருதுன்னு புரிஞ்சுக்கிறது அதுதான் நாம ஏற்கனவே சொன்னதுதான் திமுருன்னு சொல்லுவாங்க இல்ல அந்த திமுரு தான் அதோட காரணம் ஏன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்னைக்கு மத்திய அரசை வந்து மோடி அரசு என்னைக்கு பதவி ஏற்றுச்சோ அப்போ இருந்து இந்த இந்தி மொழிக்கான வெறியர்கள் இருக்காங்க இல்லை அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் திமுருத்தனமாக பேச வைக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் பேச வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா திமு இந்தி தெரிந்த திமிரர்கள் இந்தி பொறுக்கீர்கள்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பொறுக்கிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னென்னா தமிழ்நாடு போன்ற மொழி மொழியின்பால் மாநிலங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது அதற்கு உண்டான எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தி மொழி தெரிஞ்சவனா இந்தியர்னு சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதை நம்ம நம்மல்ல இந்த மாநிலத்தை இந்திய நாட்டில் பயணிக்கிற அனைத்து மொழி வழி தேசிய இனங்களும் புறக்கணிக்கணும் எல்லா மொழி வழி தேசிய இனங்களும் எனக்குன்னு ஒரு மொழி உரிமை இருக்குது கன்னடனுக்கு ஒரு மொழி உரிமை இருக்குது தெலுங்குனுக்கு ஒரு மொழி உரிமை இருக்குது மலையாளிக்கு ஒரு மொழி உரிமை இருக்குது இதே வார்த்தையை கர்நாடகாவினுடைய பெங்களூர் ஏர்போர்ட்டில் நீ சொல்லிடுவியா பெங்களூர் ஏர்போர்ட்டை தீயை வச்சு கொளுத்திடுவான் இதே இது மலையாளியினுடைய திருவனந்தபுரத்தினுடைய விமான நிலையத்தில் நீ சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவியா அப்படி நீ விமான நிலையத்தை சொல்லுன்னா திருவனந்தபுரம் விமான நிலையத்தை அடித்து நொறுக்கிடுவான் ஆனா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தமிழர்களை இன உணர்வு இல்லாமல் பிரித்து வைத்திருக்கிறார் மொழி உணர்வு இருக்கு ஆனா எவனு வெளிக்காட்டுறதில்ல அங்க வந்து வெளிக்காட்டுவதற்கு அரசாங்கமும் சேர்ந்து ஒத்துழைக்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தின் போது மத்திய அமைச்சரினுடைய மத்திய அமைச்சரவையில் இருந்த பா சிதம்பரம் சொன்னாரு இந்தியாவினுடைய தேசிய மொழி இந்தின்னு சொன்னாரு அன்னைக்கு வாயில என்ன வச்சிருந்தீங்க திமுக காரர்கள்

இவன் கொஞ்சம் வேகமாக வருவான் ரெண்டு பேர்த்துக்கு வேற ஒன்றும் இல்லை மிதமான கதர் கட்டிய காவி அவன் காவி கட்டிய கதர் இது ரெண்டையுமே நம்ம வந்து விளங்கிக்கணும் ஏன்னா இதுதான் வந்து மிக முக்கியமான இதாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது எவன் வந்தாலும் இந்தியை திணிப்பதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் நம்ம தான் அதை எதிர்த்து எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்தி எதிர்ப்பை மையமாக வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாத அக்கா கனிமொழி அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியை இந்தி மொழி எதிர்ப்பின் காலில் தான் நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தீங்கன்ற நினைவு உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இதுவரைக்கும் கலைஞர் இரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்திருக்கு இந்த இருபத்தைந்து ஆண்டு கால ஆட்சியில் திமுக தமிழை எந்தளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இந்தி எதிர்ப்பை மையமாக வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தி மொழி போரலை மொழிப்பொருளை இந்தி எதிர்ப்பு போரலை தாளமுத்து நடராஜன் இறந்தார் இல்லையா அவருடைய நினைவிடம் எங்கே இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா அவங்க திமுகவினுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு தாளமுத்து நடராஜன் இருவரினுடைய சமாதி எங்கே இருக்கிறது நினைவிடம் எங்கே இருக்கிறது ஒரு நினைவிடத்தை கூட கட்ட துப்புள்ளாத திமுக மொழி குறித்து பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஆனால் இந்த மண்ணினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்த திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி 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 எங்கே கொண்டு போய் உங்களுக்கான நினைவிடங்களை கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உலகினுடைய மிகப்பெரிய கடற்கரையான மெரினா கடற்கரையில் உங்களுடைய நினைவிடங்களை பூரா கட்டி கொண்டிருக்கிறீர்கள் மொழி போர் தியாகிகளுக்கு வைக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய இடத்தை பூரா வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினைவிலை வைத்துக் கொண்டு பேச வேண்டும் கனிமொழி அவர்களை அதே போல இன்னொரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறேன் இப்போ உங்களை எதிர்த்து கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை பேசுங்க இனிமேல் ஒரு தவறை திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்க்கையிலே ராஜா போன்றவர்களையும் இந்துத்துவ கைக்குலிகளோடு ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் என்றால் அன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணோடு மண்ணாக போகின்ற நாளாக அறிவிக்கப்படும் என்பதை நீங்கள் மத்திய தொழில் படையினுடைய ஐஜி என்று வந்து ஒரு அறிவிப்பை இனிமேல் விமான நிலையங்களில் இது போன்ற தவறு நடக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம் உங்களுக்கு மதிப்பளிக்கிறோம் உங்களுடைய பொறுப்பிற்கு நாங்கள் வந்து தலை வணங்குகிறோம் ஆனால் இது போன்ற நிகழ்வு மீண்டும் நடைபெறும் என்றால் விமான நிலையங்களிலோ மத்திய அரசினுடைய அலுவலகங்களாக இருக்கின்ற அஞ்சல் துறையாக இருக்கட்டும் தொடர் வண்டி நிலையமாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் மொழி திணிப்பை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக இந்தி மொழி திணிப்பை இந்தி வெறியர்களை வைத்துக் கொண்டு எங்களின் மீது திணித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதலிலே எச்சரிப்போம் போராடுவோம் முற்றுகையிடுவோம் மீறினால் அது விமான நிலையமாக இருந்தாலும் சரி தொடர் வண்டி நிலையமாக இருந்தாலும் சரி மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி அடித்து நொறுக்கப்படும் தீக்குறையாக்கப்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல நாட்களாக நியூஸ் தொலைக்காட்சியில் கூட அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு பேட்டி சொல்றாருன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு முன் பின்முறனாக சொல்றாரு கருத்து வழி அதாவது ஈடபிள்யூஸில் பொருளாதாரத்தின் கீழ் உடல் ஒதுக்கீடுலேயும் அவங்க வர்றாங்க ஓபிசிட்டு வர்றாங்க ஆக ஒரே நேரத்தில் ரெண்டு ஒதுக்கீ இடஒதுக்கீடு கிடக்கிறார் மோடி மோடி ஓபிசி மக்களுக்கு இதை விட வேறு என்ன செய்யணும்னு கேட்குறாரு இதுக்கு உங்களை பதில் என்ன இல்லை அதுதான் திருப்பி அதே அண்ணாமலை இருக்கார்ல நீ அண்ணாமலை ஐபிஎஸ்ன்னு திரும்ப சொல்கிறத வந்து நிறுத்துங்க ஏன்னு சொன்னால் அவர் வந்து பதவியை விட்டு விளையிட்டார் அவர் வந்து வெளியில் வந்துட்டார் அதனால் ஐபிஎஸ்ன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை அவரை வந்து வெறும் அண்ணாமலைனே சொல்லலாம் இல்லைன்னா மிஸ்டர் அண்ணாமலைன்னு கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர் ஆடு மாடுலாம் மேய்ச்சார்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில் அவருக்கு ஒரு அரசு வேலை உறுதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக ஆடு மாடு மேய்ப்பார் தற்சார்பு பொருளாதாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விவசாயம் செய்தாலோ அல்லது ஆடு மாடு மேய்த்தாலோ நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் வந்து அவருக்கு வந்து ஒரு அரசு விலை உறுதியாக இருக்குன்றதை நம்ம சொல்லிக்கிறோம் இன்னொன்று என்னென்னா அண்ணாமலை போன்றோர் மாரிதாஸ் போன்றவரெல்லாம் எதற்காக வந்து தமிழ்நாட்டில் வந்து இது குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக சனாதன கைக்குலிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சி எதை செய்தாலும் ஒரு அறிவிஜீவி போல படித்தவர்களை வைத்துக்கொண்டு உயர் பதவியில் இருந்தவர்களை வைத்துக் கொண்டு இவர் அந்த இடத்துல இருந்தார் இவர் இந்த இடத்துல இருந்தார் இவர் வந்து மோடியை ஆதரிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார் என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன் அதாவது உயர் சாதியினுரனுடைய இடஒதுக்கீட்டுல ஒருபோதும் ஓபிசியினர் வர முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த காணொலியை பார்க்கிறவங்க புரிந்து கொள்ளணும் ஏற்கனவே அது குறித்து தம்பி கலாட்டாவில் வந்து விக்ரமன் எழுப்பின கேள்விக்கு அவரால் பதில் சொல்லவே முடியல அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் திணறுறாரு வேற வேற கேள்விக்கு அவர் கேட்ட கேள்வியை விட்டுட்டு வேற வேறு பதில் சொல்றாரு இப்போ நீங்கள் ஓபிசி ரிசர்வேஷனில் படிச்சு தான் நீங்கள் அண்ணாமலை அவர்களை ஐபிஎஸ் ஆணையர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் சாதாரண ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்து ஓபிசி என்கின்ற ஒரு ரிசர்வேஷன் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டின் பால் தான் நீங்கள் வேலைக்கு போனீங்க அப்படிதான் இன்றைக்கி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு விவசாயியின் மகன் ஒரு கூலி தொழிலாளியின் மகன் ஒரு மூட்டை தொகுவரின் மகன் இப்படி வந்து பத்திரிகைகளில் செய்தித்தாள்களில் வரும் இவர் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டார் இவர் ஐபிஎஸ் ஆகிட்டார் இவர் மருத்துவம் படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய செய்தித்தாள்களில் நம்ம செய்தி படிச்சிருப்போம் ஆனால் இனி இவர்கள் கொண்டு வருகின்ற இந்த பால் இப்படியான ஆட்கள்லாம் வர முடியாத சூழலை உருவாக போகிறது என்பது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் ஏன் அண்ணாமலை பேசுறாருனா அண்ணாமலையே பேச சொல்றாங்க அதற்காக பணம் கொடுக்குறாங்க அவர் ஒரு இந்துத்துவத்தினுடைய துணை போகின்ற இந்துத்துவ கைக்கூலியாக செயல்படுகிறார் என்பதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் சனாதன கைகூலியாக அண்ணாமலையும் செயல்படுகிறார் ராஜா போன்று ராஜா போன்றவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியிலே ஆளுங்கட்சியினுடைய பதவியை வைத்துக்கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எந்த பதவியிலும் இல்லை நான் பொதுத்தளத்தில் இருக்கிறேன் நான் நடுநிலையாளனாக இருக்கிறேன் என்ற போர்வையில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்துத்துவ கொள்கைக்கு சனாதன கும்பலுக்கு சனாதனத்தினுடைய அடிவருடிகளாக சனாதனத்தினுடைய ஆதரவாளர்களாக சனாதனத்தினுடைய பொறுக்கிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலைக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம்னா உங்களுடைய வளர்ச்சி என்பது சாதாரண ஆடு மாடு மேய்க்கின்ற தொழிலாளியாக இருந்த உங்கள் தகப்பனாரினுடைய தொழிலை செய்து கொண்டிருந்த உங்கள் தகப்பனாரின் வந்த நீங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்த நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அளவிற்கு வளர்ந்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் சமூக நீதி நீங்கள் சமூக நீதியின்பால் அந்த அந்த அந்தஸ்தையும் அந்த இடத்தையும் பிடித்துவிட்டு மீண்டும் ஆடு மாடு மேய்ப்பதற்கு வந்தீர்கள் என்றால் இதுதான் சனாதனம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு கடநிலை மக்களாக இருந்து அவன் படித்து பட்டம் பெற்று அவன் உயர் அரசு பதவிக்கு போனான் என்றால் அது சமூக நீதியின்பால் இடஒதுக்கீடு ஒருவன் சமூக இட இடஒதுக்கீட்டு பெற்றுவிட்டு மீண்டும் அதே நிலைக்கு கீழே வந்து இதுதான் சரி என்று சொன்னால் அதுதான் சனாதனம் அண்ணாமலை அவர்களே வளர்ச்சி என்பது நீங்கள் இருப்பது இருப்பதுதான் வளர்ச்சி ஐபிஎஸில் இருந்து ஆடு மாடு மேய்ப்பது வளர்ச்சி அல்ல என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது அண்ணாமலை ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா இதே எச் ராஜாவோ மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ உங்களை தூக்கி பிடிக்குமா என்பதை கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ள எழுப்பிக்கீங்க சரிதானா அதே போல் ஊடகங்களும் பத்திரிகைகளும் எத்தனையோ ஆடு மாடி மயிக்கின்ற என் அப்பனும் தாத்தனும் பாட்டனும் பூட்டனும் அண்ணனும் தம்பியும் படிக்காத அறிவாளிகள் படிக்காத மேதைகள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஏதேனும் ஆடு மாடி மயக்கிறவர் யாரையாவது ஒரு நாளாவது இந்த ஊடகங்கள் பேட்டி எடுத்திருக்குமா எடுத்திருக்காது ஏன்னு சொன்னால் அவர் வந்து படித்து இடஒதுக்கீட்டின்பால் சமூக நிதியின்பால் அவர் ஒரு ஐபிஎஸ் இடத்தை அடைந்ததனால் தான் அவரை அழைத்து கொண்டு வந்து பேச வைக்கிறார்கள் அவர் பேசிய கருத்து சரியாக இருக்கும் என்று மக்களை நம்ப வைக்கிறார்கள் இதை நீ இது உங்களை மட்டுமல்ல நீங்கள் எந்த ஊரிலிருந்து வந்தீர்களோ எந்த மண்ணிலிருந்து சென்றீர்களோ எந்த சாதியில் பிறந்தீர்களோ அந்த சாதியை சார்ந்தவன் பாதிக்கப்படுவான் அந்த மண்ணை சார்ந்தவன் பாதிக்கப்படுவான் என்பதை உணர்ந்து கொண்டு சனாதன கொள்கைக்கு ஆதரவாக இருங்கள் என்பதை நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நீங்கள் ஐபிஎஸ் ஆனதனால்தான் உங்களை பேச வைக்கிறார்கள் நீங்கள் ஆடு மாடு மாடுமைத்தால் உங்களை பேச வைக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்